மகாவலி ஆற்றில் ஒற்றை தூணில் நிற்கும் பாலத்தை கட்டிய யாழ்ப்பாணத்து பொறியியலாளர் துரை விதியின் சொந்தக்காரர். ஆம், அவர்தான் பேராசிரியர் மா மனிதர் அழகையா துரை ராஜா. பேராசிரியர் துரை ராஜா 1934 கார்த்திகை மாதம் 10 வேலுப்பிள்ளை அழகையாவிற்கும் செல்லம்மாவிற்கும் மகனாக யாழ்ப்பாணத்தின் மூளை என்று அழைக்கப்படும் வடமராட்சி பிரதேசத்தில் உடுப்பிட்டியில் அவதரித்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியிலும் பின் தனது உயர்கல்வியை பருத்தித்துறை ஹார்டி கல்லூரியிலும் பயின்றிருந்தார். பேராசிரியர் அவர்கள் உயர்தரத்தில் கணித பிரிவில் முதல் மாணவனாக 1953 பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார். அன்றைய காலகட்டத்தில் கொழும்பில் இயங்கிய இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் குடிசார் பொறியியல் கற்கை நெறியை 1957 நிறைவு செய்து விஞ்ஞான பட்டம் பெற்றார். அதன் பின்னர் மேற்படி பல்கலைக்கழகத்திலேயே 1958 மார்ச் மாதம் வரை குடிசார் பொறியியல் விரிவுரையாளராக கடமையாற்றினார். பின்னர் 4 பொதுச்சேவை திணைக்களத்தின் இளம் உதவி பொறியியலாளராக பணிபுரிந்தார். தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு புலமை பரிசலில் சென்ற பேராசிரியர் கெனத் எச் ரொஸ்கோப் அவர்களின் கீழ் ஆராய்ச்சி மாணவனாக அக்டோபர் 1958 1961 டிசம்பர் வரை மணல் துறை சார்ந்த ஆராய்ச்சிகளுக்காக பணியாற்றியிருந்தார். இவ்வாராய்ச்சிகளின் பயனாக துறை விதி மணல் துறை சார்ந்த விதியொன்றை நிறுவினார். இன்றும் குடிசார் பொறியியலில் கற்பிக்கப்படும் கேம்ப்ளே லோக்கஸ் ஆனது துறை விதியிலிருந்தே பெறப்படுகின்றது. இறுதியாக 1962 ஜூன் மாதம் தனது PhD பட்டத்தை நிறைவு செய்திருந்தார். பின் சிறிது காலம் பிரித்தானிய கம்பெனியான டெராசர்ஜ் என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு இலங்கைக்கு திரும்பி இலங்கை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இணைந்து கொண்டார். அதன் பின் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் 1971 பேராசிரியராக இணைந்து கொண்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இணைந்து கொள்ள முன்னர் வாட்டலூ பல்கலைக்கழகத்தின் வருகை தரும் விரிவுரையாளராகவும் இருந்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் பீடாதிபதியாகவும் மே 1975 தொடக்கம் செப்டம்பர் 1977 வரையும் பிப்ரவரி 1982 தொடக்கம் பிப்ரவரி 1985 வரையான இருவேறுபட்ட காலங்களில் பணியாற்றியுள்ளார். மேலும் பிரிட்டிஷ் கொலம்பிய பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளராகவும் 1977 அக்டோபர் மாதம் முதல் 1978 டிசம்பர் மாதம் வரை பணியாற்றியுள்ளார். அதன் பின்னர் இலங்கை திறந்த பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் பீடாதிபதியாக 1987 ஏப்ரல் மாதம் முதல் 1988 ஆகஸ்ட் மாதம் வரை பணியாற்றினார். அதன் பின் 1988 செப்டம்பர் மாதம் போர்ச்சூழல் காரணமாக எவரும் வரத் தயங்கிய தருணம் துணிச்சலுடன் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் ஆரம்பிக்கப்படும் என்று கொடுத்திருந்த வாக்குறுதியுடன் பதவியேற்றுக் கொண்டார். ஆனாலும் பேராசிரியரின் கனவு 36 பின்பே மாசி மாதம் கிளிநொச்சி அறிவியல் நகரில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட அங்குரார்ப்பண நிகழ்வுடன் பூர்த்தியாகியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய காலம் தனது வதிவிடமான வடமராட்சியின் வதிரி பிரதேசத்திலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு வல்லை வலிவினூடாக போர் மிருகங்கள் சூழ்ந்திருந்த காலங்களில் 30 தூரத்தை மிதிவண்டியினூடே பயணித்திருந்தார். சிறந்த ஒழுக்க சீலராகவும் பழகுவதற்கு இனிமையானவருமான பேராசிரியர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். மேலும் பேராசிரியர் துரை ராஜாவின் மாணவன் என்றால் அதற்கு ஒரு தனி மதிப்பு இன்றும் உள்ளது. தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பேரளவு உதவிகளை இக்கட்டான காலகட்டத்தில் செய்ததால்தான் பேராசிரியர் இன்றும் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 90 யாழ்ப்பாணம் பொருளாதார சிக்கலில் தவித்திருந்த பொழுது எல்லா தரத்திலான எல்லா வகையிலான கல்வியாளர்களையும் தொழில்நுட்பவியலாளர்களையும் தொழிலாளர்களையும் நிர்வாகிகளையும் சிவில் சமூகவியலாளர்களையும் ஒன்றிணைத்து பொருளாதார அபிவிருத்திக்கான எதிர்கால திட்டமிடலை மேற்கொண்டிருந்தார். தமிழர் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழக கல்வி முறையில் தொழிலாளர் கல்வி வழியார் கற்கை போன்றவற்றை அறிமுகப்படுத்தி யாழ்ப்பாண சமூகத்தை பல்கலைக்கழகம் வரை கொண்டு வந்தவர். வடக்கு கிழக்கு தமிழர்களில் பெரும்பான்மையானோர்
விவசாயிகளாக இருப்பதால் விவசாய பீடத்தை கிளிநொச்சியில் நிறுவினார். பேராசிரியர் உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம், இலங்கை சிவில் பொறியியலாளர்கள் அமைப்பு, தேசிய விஞ்ஞான அகாடமி போன்றவற்றின் தலைவராகவும் இருந்து அளப்பெரும் சேவைகள் ஆற்றியுள்ளார். 1987 இடம்பெற்ற அனர்த்தங்களில் உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி முற்றிலுமாக சிதைவடைந்திருந்த போது வெளிநாடுகள் சென்று கல்லூரியின் நிலையினை எடுத்துரைத்து அங்குள்ள பழைய மாணவர்களை ஒன்று திரட்டி நிதி சேகரித்து இன்றைய உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி நிமிந்து நிற்பதற்கு பேராசிரியரை துணை புரிந்தார். இன்றும் உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியின் நூலகம் அமைந்த கட்டிடத் தொகுதி பேராசிரியரின் பெயராலேயே பேராசிரியர் துரைராஜா கட்டிடத் தொகுதி என்றே அழைக்கப்படுகின்றது. பேராசிரியர் மன வாழ்க்கையில் ராஜேஸ்வரியை கரம் பிடித்து இல்வாழ்க்கையில் பேராக தம்பதியினருக்கு 3 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படும் அக்பர் பாலம் பேராசிரியரினால் நிர்மாணிக்கப்பட்டது. மகாவலி ஆற்றில் ஒரேயொரு தூணை மட்டும் நிறுவி இப்பாலம் கட்டப்பட்டது. துரைராஜா பாலம் என அழைக்கப்பட வேண்டிய அந்த பாலம் இன்று அக்பர் பாலம் என்று அழைக்கப்படுகின்றது. தமிழர்களாகிய எங்கள் பலருக்கு இந்த விடயம் தெரியாது. நாங்களாவது அந்த பாலத்தின் பெயரை துரைராஜா பாலம் என அழைப்பதன் மூலம் பேராசிரியரின் திறமைகளை மறைக்காமல் நினைவு கூறப்பட வேண்டியவரை நினைவு கூர்ந்து உண்மைகளை அடுத்த சந்ததியினருக்கு கடத்துவோம். தமிழரின் போராட்டத்திற்காக அளப்பரிய சேவைகள் செய்த மாமனிதர் பேராசிரியர் அழகையா துரைராஜா அவர்கள் நோயின் கொடிய பிடியில் சிக்கி 1994 ஆனி மாதம் 11ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். இவர் நினைவாக பேராசிரியர் துரைராஜா கிண்ணம் போட்டி வருட வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் நடைபெற்று வருகிறது. கலைகள் மட்டுமல்ல எம்மண்ணின் அறிஞர்களின் பெருமைகளும் மறைக்கப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். இவர்களின் பெருமைகளை தலைமுறைகள் தாண்டி நிலைக்கச் செய்ய வேண்டியது தலையாய கடமையாகும்.